வாசியின் மகிமையை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப வாசி நடத்தி கொடுத்தால் இவன் கடைசி வரலும் அந்த உடம்பை காப்பாற்றுவானா என்று ஆசா ஞானப்படுதுன்னு பாக்குறார். புண்ணியம் வந்து விட்டது, ஆசா ஞானிகள் ஆசி கிடைத்து விட்டது, ஆகவே இவன் காப்பாற்றுவான். மூச்சு காட்டு ஒடுங்கினால் அன்று முதல் அவன் காமத்தில் ஈடுபட்டால் அன்றே செத்து விடுவான். அப்போ அவன் பக்குவப்படுத்து பக்குவ பார்க்கிறான். வாசி நடத்தி விடுப்பதற்கு முன்னே அப்போ அந்த குடும்ப இந்த நான் சொல்லுவது குடும்பக்காரியை வெல்லுவதற்கு வாசி நடப்பதற்கு நடத்தி கொடுப்பதற்கு முன்னே இவன் இன்னும் 15 வருஷம் 20 வருஷம் ஆகலாம். இவன் எந்த பெண் உறவு கொண்டால் இவன் அழிந்து போவான். அதுக்கு மன வலிமை இருக்கான்னு பார்ப்போம். புண்ணியமும் அருள்பலம் இருந்தால் மன வலிமை இருக்கும். புண்ணியமும் புண்ணியமும் அறுபலம் இல்லை என்றால் மன வலிமை இருக்காது. முற்றுபதற்கு முன்னே செத்து விடுவான். அப்போ இந்த கொடுமைக்காரியாகிய உடம்பை கொடுமைக்காரியாக உடம்பை தாயாக மாற்றுவதற்கு ஒரே இடம் அதுதான் புறமத்தி சுழிமுனை சொல்லுவோம். அந்த சுழிமுனை என்று ரகசியத்தை அறிந்தவன் அவதான் பேரறிவாளன். அந்த பேரறிவாளன் இனி சாக மாட்டான். என்ன காரணம்? வந்து போகின்ற காற்று அது போக்கிலேயே வந்து போயிட்டு இருந்தால் போன காற்று வெளியே உள்ளே வராவிட்டால் செத்து போவான். இந்த காற்று புறமத்தி ஒடுங்கி விட்டால் வரவே வரான், அங்கே தங்கிவிடும். அதுக்கு சாகாக்கால்னு பேர். அந்த சாகாக்கால் ரகசியத்தை அறிந்தவன் பேரறிவாளன். அவன் சாக மாட்டான். அது திருவொரு துணை இல்லாமல் மூச்சு காட்டு ஒடுங்காது. அப்போ மூச்சு காட்டு ஒடுங்குவதற்கு என்ன உபாயம்னா தன்னை அர்ப்பணிக்கணும். இந்த அற்ப பொருளாதாரத்தை கண்டு மயங்கக்கூடாதான். இந்த அற்ப பொருளாதாரம் பொருள் வேண்டும் எதற்குன்னா தான் தன்மை சார்ந்தவர்கள் இல்லறத்தான் இல்லறத்தனுக்கு அது ஒரு முறை. துறவிகளுக்கு பொருள் குவியும், தான் தன்னை சார்ந்தவர்கள் நிலை உயரவும் பஞ்சபுராரிகள் பசியாற்றவும் அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்துவார்கள். தொடவியே மாட்டான், இருப்பு வைத்துக் கொள்ள மாட்டான். அந்த பக்குவம் இருக்காண்டு அதையும் பார்ப்பார்கள். பக்குவம் இருந்தால் சரி இவன் பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டான், ஆகவே இவனுக்கு அள்ளி குறான்றுவான். எண்ணி கொடுக்காதே அள்ளி கொடுன்றான். கோடி கோடியாக குமிச்சிருவாங்க. செலவு செய்ய மகனேன்றான் போட்டு ஏழைகள் தொண்டர்கள் அத்தனை பேரும் சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டாலும் குறைக்கவே முடியாது. குவித்துக்கிட்டே இருப்பார், தலையில் கொண்டு கொட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ பொருளாதாரத்துக்கு மயங்க மாட்டான். சரி இவன் வாசியை நடத்தி கொடுத்த பின் அது புறமத்தை ஒடுங்கின போது புறமத்தை ஒடுங்குன்ற காற்று மூலாதாரத்தை போய் தங்கிவிடும். தங்கினால் அது சும்மா இருக்காது. தேகத்து கசடர்கள் எல்லாம் அசுத்தங்கள் எல்லாம் போய்கிட்டே இருக்கும். கவம் அற்றுப்படும். கவம் இருக்காது, கவமும் அற்றுப்போகும், எல்லாம் அற்றுப்போகும். முத்தி என்றால் முத்தி தான் கவம் கோலை ஈழை போனானார். அப்போ அந்த முத்தி தருவது எப்படின்னா முத்தி என்பது என்னென்னா முற்று பெறுதுன்னு அர்த்தம். முற்று பெறுவது. அப்போ அந்த முல்லை உள்ளே தங்குகின்ற காற்று என்ன செய்யும்? உடம்புல இருக்க அசுத்தத்தை நீக்கிவிடும். கவத்தியம் இருக்கும். முத்தி தான் கவம் கோலை ஈழை போனாலாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.